ஹாய் முதலே, வெல்கம் டு மை சேனல். ஃபோட்டோ பார்த்தா நீ தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு இதை பற்றி பேச போகிறேங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் இந்த ஃபோட்டோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தப்போ வந்துட்டு ஆனால் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். கிரியேட்டர் யார் அப்படிங்கிறது தெரியல. அதாவது நம்மளோட கதிர் முள்ளி இருக்காங்களே கேஎம் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபோட்டோஸ். இந்த முதல் ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால், கல்யாணமாகி முதல் தடவையாக வந்துட்டு முல்லையோட வீட்டுக்கு வந்து சாப்பாடுக்காக போயிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் போயிருப்பாங்க. அவங்க வந்து ரெட் கலர் போடவை, அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட்டில் போயிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஏன் இப்போ ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் அப்போ வந்துட்டு உடனே வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தடவை எதிர்த்து பேசுவாங்க. கையில் வந்து சாம்பாரை கூட்டிடுவாங்க இல்லையா முல்லையோட அம்மா. உடனே அந்த முல்லை வந்துட்டு அவங்க எனக்காக தான் வந்தார், அவங்களாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுவாங்க. முதல் தடவையாக கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவ்வளோ கோவத்தையும் தாண்டி ஒரு இடத்துல அன்பை வெளிப்படுத்துவாங்க முல்லை. அப்பையும் வந்து அவங்க அதே சாரி தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த அதாவது சித்துவாங்க முல்லையை பார்க்க போகிற இந்த கடைசி நாட்களில் வந்துட்டு அவங்க அதே மாதிரி ஒரு ரெட் கலர் புடவையில் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலே தான் வந்துட்டு கேஎம்மோட லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால தான் இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஃபேன்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.